எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல் சுபா ரங்கநாத். நான் உங்க சுபஸ்ரீ. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ட்ரெடிஷனல் ஸ்டைலிங்கோட வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனல்ல வந்து ஒரு புடவையிலேருந்து எப்படி வந்து டிஃப்ரெண்டா மேக்ஸி பண்ணி நான் வந்து எப்படி அதை ஸ்டைல் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது தொடர்ந்து எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, எப்படி வந்து ட்ரெடிஷனலா ஸ்டைல் பண்ணும், இன்னும் வந்து நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் பெனிஃபிட் மாதிரி என்னன்னா, இது நீங்க வந்து காலேஜு கூட வந்து போட்டு போன, ஏன்னா வந்து ரொம்ப மினிமலா இருக்கும் எல்லா ஸ்டைலுமே, ரொம்ப ஹெவியா அப்படியே வந்து ரொம்ப ஆக்சசரிஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படிலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாதுனால, இது நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கும் போட்டு போன, ஏதாவது வீட்டுல வந்து எப்படி சொல்றது, ஏதாவது நல்ல நாள் இருக்கும்னு சொல்லுங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நாளையும் நீங்க போட்டுக்கலாம், எல்லா காலேஜு கூட நீங்க வந்து நார்மலா போட்டுக்கலாம். அண்ட் இது எல்லாமே இதுல வந்து சில ஜுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்ரீவிஸ் கலெக்ஷன் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல வந்து சென்ட் பண்ணிருந்தாங்க. சோ அதான் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்டைல் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இந்த கெம் செட் கூட வந்து அவங்க தான் வந்து சென்ட் பண்ணிருந்தாங்க. சோ அவங்களோட இன்ஸ்டா ஹேண்ட் வந்து கே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க வேணா வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து வந்து கலெக்ஷன்ஸ் வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ அதான் ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைலிங், எப்படி சொல்றது, ஒரு ட்ரெடிஷனல் ஸ்டைலிங்கோட வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இப்போ அவங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டைலிங்கோட பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடைஸ்டு சில்வர் இது போட்டிருக்கேன், நெக் பீஸ் போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு அந்த ஷீவிஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த இன்ஸ்டா பேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டி நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சொன்ன மாதிரி அது கூட இதுவும் வந்திருந்தது, அண்ட் இந்த ஜும்காஸும் வந்திருந்தது. அது கூட தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டைலிங் வந்து காமிக்க போகிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லீஃப் நெக் டிசைனோட வந்திருக்கும் உங்களுக்கு. அண்ட் எல்போ ஸ்லீவ்ஸ் வரைக்கும் தான் நான் வந்து வச்சிருந்தேன். அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு நாட் இருக்கும். இது வந்து நான் முன்னாடி பாந்தன் ரோட் போகும்போது வாங்கின பிட்டு. ஸோ அந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நிறைய வாங்கியிருந்தேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே எடுத்த பிட்டு, சரிங்களா. அது கூட நீங்கள் வந்து ஒயிட் ஷார்ட் அண்ட் ஒயிட் லெகிங்ஸோட பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த க்ரீனுக்கே ரொம்ப அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த ஆக்சிடைஸ்டு சில்வர் அந்த நெக் பீஸும் அந்த இதுவும் அமைஞ்சதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டைலிங்காக அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது கூட நீங்கள் வந்து எந்த பிளெயின் டாப் வேணால் பேர் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு எத்னிக் ஃபினிஷ் கிடைக்கும். ஜுவல்லரி வந்து ஸ்ரீவிஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து தான் வாங்கினது. லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்லேருந்து கிவ் மி மோக்கா அப்படின்ற ஷேடு, கிவ் மி மோச்சா ஆர் கிவ் மி மோக்கா இது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டைலிங். அண்ட் செகண்ட் ஸ்டைலிங்கோட பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கெம் செட் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவிஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கூட வந்து உங்களுக்கு அந்த மேலே ஜும்காஸும் வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கெம் செட், ரொம்ப அழகாக இருந்தது. இது இல்லாமல் அவங்கக்கிட்ட இது ரொம்ப ஃபேமஸ், இந்த கெம் செட் மெயினாக அவங்கக்கிட்ட ரொம்ப ஃபேமஸ், நல்ல குவாலிட்டியாக இருந்தது. பிக்சரில் பார்த்த மாதிரியே வந்தது அந்த ஜும்காஸும். அண்ட் இதோட ட்ரெஸ்ஸோட மெயின் ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாங் கவுன் எடுத்துக்கோங்க. இது நான் பாட்டி புடவையிலேருந்து முன்னாடி வந்து தைச்சது தான். லாங் ஸ்லீவ்ஸ் பின்னாடி நெக், முன்னாடி அதே லீஃப் நெக் தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சோ இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ மட்டும் பாத்திரலாம். சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாமாஅர்த்ல இருந்து விட்டமின் சி ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பை பை கிளிமிஷஸ் கிரீம் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுமே வந்து ரிவ்யூக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. சோ மெயினா பாத்தீங்கன்னா விட்டமின் சி இந்த ஃபேஸ் வாஷ்ல உங்களுக்கு வந்து மெயின் இன்கிரீடியன்ஸா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சியும் டர்மரிக்கும் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிளிமிஷஸ் கிரீம்ல உங்களுக்கு வந்துட்டு மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் விட்டமின் சி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ இதை நீங்க யூஸ் பண்றது மெயினா உங்களோட வந்து ஸ்கின் பிரைட்டன் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அதையுமே குறைக்கும் அப்படின்னு சொல்லி கிளீம் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க நார்மலா யூஸ் பண்ற மாதிரி மார்னிங் அண்ட் நைட் வந்து நீங்க ரெண்டு வாட்டி நார்மலா ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன அப்ளை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பை பை பிளெமிஷஸ் கிரீம். சோ இதை நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வந்து ரெகுலர் யூஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட பேர்ல வந்து நீங்க ஏதாவது பொருள் வந்து மாமாஅர்த் வெப்சைட்ல இருந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்க பேர்ல வந்து ஒரு பிளான்ட் நடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இடத்தோட லொகேஷனும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ அதையுமே நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் மாமாஅர்த்தோட வெப்சைட்ல இருந்து நீங்க ஏதாவது பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது சுபா 2021 அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். சோ அதையுமே நீங்க வந்து அவைல் பண்ண மறந்துடாதீங்க. மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மாமாஅர்த் மட்டும் இல்லாம நைகா, பர்பிள், அமேசான் அந்த மாதிரி வந்து வெப்சைட்லயும் கிடைக்கும். சோ மாமாஅர்த் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேஸ் பிராண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம மாமாஅர்த் ரீசெண்டா அவங்களோட ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் எல்லாமே கிடைக்கும். சோ அதை நீங்க செக் அவுட் பண்ணி பாக்கணும். ஆப் அண்ட் ப்ராடக்ட்ஸ் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரவே என்ன, நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க.
ஸோ அதோட ஸ்டைலிங் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா. ஸோ அதோட ஸ்டைலிங் நம்பர் டூ பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர்லேயும் அந்த அடியிலையும் மட்டும்தான் அந்த புடவையோட அந்த பார்டர் வரும், மற்றபடி மேலெலாம் ப்ளெயினாக இருக்கும். ஸோ மேலே ப்ளெயினாக இருக்கும்போது ஆப்வியஸாக நம்ம வந்து கழுத்து, அதுக்கப்புறம் அந்த லிப்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும், அண்ட் ஜும்காஸும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் ரொம்ப சின்ன நெக் பீஸ் போட்டிருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா இயரிங்ஸ் கொஞ்சம் பெருசாக வச்சேன். ஸோ இது ரொம்பவே அழகாக அமைஞ்சுது எனக்கு, அந்த கெம்செட்டோட இந்த ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப ஓவரால் அழகாக அமைஞ்சுது. ஸோ இது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து முன்னாடியே நான் வந்து சாரீ டு மேக்ஸின்னு சொல்லி நிறைய ஒரு ஆமாம் ஒரு மூணு ட்ரெஸ் அந்த மாதிரி மூணு நாலு ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது கூட நிறைய பேர் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள், லிங்க் வந்து கிடையாது டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் டீடைல்ஸ் இதோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணிட்டுருப்பேன், அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டைலிங்கோட பேசிக்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே மிந்த்ராலேருந்து வராங்க அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து இது ஒரு எத்தனை குர்த்தா வாங்கியிருந்தேன். ஸோ இது நீங்கள் சிம்பிளாக காலேஜ் கூட போட்டு போகலாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அழகாக ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி ஒரு எத்தனை டீடைலிங்கோட வரும். அண்ட் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு குட்டி கோல்டன் ஜும்கா ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட மெயின் ஸ்டைலிங் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது நீங்கள் வந்து ஒரு பீச் கலரில் வரும் பார்த்தீங்களா, ஒரு பேண்ட் பீச் ஆர் பீச் இது வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கின் கலரில் வரும், அந்த கலர் லெகிங்ஸ் அண்ட் ஷாலோட நீங்கள் பேர் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட நீங்கள் ஏன் கோல்டு கலர் ஜும்கா பேர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் அந்த டீடைலிங் இருக்குதுனால நீங்கள் வந்து கோல்டு கலர் அந்த குட்டி ஜும்காஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்கிட்டே இருந்தது தான், அவங்க சென்ட் பண்ணல. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிளிப் எடுத்து நான் வந்து போட்டேன். ஸோ இதுதான் இதுக்கு ஹேர் ஸ்டைல் இருந்து ரொம்ப சிம்பிளாகவே வச்சு சேர்ந்த லுக்கை நான். காலேஜுக்கும் கேரி பண்ண ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு. லிப் ஷேடும் அதே தான், கிவ் மீ மோக்கா. அண்ட் இது நீங்கள் வந்து இந்த குர்த்தின் இல்லாமல் எந்த எத்தனை குர்த்தியோட வேணால் பேர் பண்ணலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸியோட வேணால் பேர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டைலிங் நம்பர் த்ரீ. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன ஸ்டைலிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் யாராவது எனக்கு சென்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது கிஃப்ட் சென்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சென்ட் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியில் சூப்பராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து யூடியூப்ல ஃபீச்சர் பண்ணுவேன். ஸோ அப்படிதான் எனக்கு வந்து ஸ்ரீஸ் கலெக்ஷன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்களோடதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா நேம் இருக்கு, அதுக்கே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படியே போய் இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு ஸ்டைலிங் வீடியோ இல்லை வேற ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.